இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் அந்த பாலங்கள் எல்லாம் இல்லைன்னா இப்போ பாலங்கள் இருந்தே இவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்குன்னா அந்த பாலங்கள் இல்லைன்னா இன்னும் என்ன நிலையில் இருக்கும் சிந்திச்சு பாருங்கள் முதல் முதல்ல சென்னையில் மேம்பாலனும் கட்டினதே அண்ணா மேம்பால தான் தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் அந்த அண்ணா மேம்பாலம் மட்டும் இல்லைன்னா என்ன நிலை அண்ணா இல்லைன்னாவே நம்ம நில வேற நிலைவு இருக்கும் அண்ணா மேம்பாலம் இல்லைன்னா என்ன நிலை அதையும் நினைச்சு பார்க்கணும் ஆக அந்த பத்து பாலங்களை நான் மேகராக இருந்து கட்டிய நேரத்தில் அதில் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சு இதில் பெரம்பூர் மேம்பாலத்தில் இங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதன் நல்லா தெரியும் நம்முடைய மத்திய அமைச்சராக இருந்த மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மதிப்பிற்குரிய மறைந்த நம்முடைய முரசொலி மாறன் அவர்கள் எல்லாத்தையும் கட்டிட்டீங்கப்பா இதை கட்டணும் 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 கட்டணுன்னு பிடிவாதம் பிடிச்சார் என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்லை அது சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லி அவரே டெல்லிக்கு பலமுறை போய் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்துலாம் கலந்து பேசி ஆய்வு நடத்தி அதற்கு பிறகு ஆட்சி போயிடுச்சு வேற ஆட்சி வந்துச்சு அதிமுக ஆட்சி வந்தது அம்மையா ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி வந்தது ஆட்சிக்கு வந்து அவங்க அதை கட்டி முடிச்சிருந்தா ரெண்டே மாதத்தால் மூணு மாசத்துல கட்டி முடிச்சிருக்கலாம் கவலைப்படலை விட்டாங்க கேஸ் போட்டாங்க நம்ம மேல ஊழல் நடந்துச்சு இந்த பாலத்தில் வழக்கு போட்டாமல் தவிர இன்னும் எஃப்ஐஆர் கூட போடலை அதான் அந்த வழக்கு எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பாலங்கள் கட்டுற நேரத்தில் அந்த பத்தாவது பாலம் கட்டுவதில் ஏற்பட்ட சிக்கலை நம்முடைய மத்திய அமைச்சராக இருந்த முரசொலை மாறனவர்கள் தான் தீர்த்து வச்சார் அதற்கு பிறகு யாரால் அந்த பால் பாலம் அடிக்கல் நாட்டு விடவே எங்க நடந்துச்சு தெரியுமா அந்த பாலத்துக்கு பக்கத்துல தான் நடந்துச்சு இப்போ பெரம்பூர் மேம்பாலத்துக்கு பக்கத்தில் தான் நடந்துச்சு கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் வந்து அடிக்கல் நாட்டி வச்சார் ஒம்பது பாலங்களை திறந்து வைச்சார் அந்த பாலத்தை மட்டும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்ட காரணத்தினால காலம் தாழ்ந்து போச்சு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க செஞ்சு முடிச்சிருக்கணும் கவலைப்படலை அதற்கு பிறகு மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்து அதே யார் அடிக்கல் நாட்டி வச்சாங்களோ அதே முதலமைச்சர் கலைஞர் வந்து அந்த பாலத்தை திறந்து வச்சார் இதான் வரல அப்போ மேடையில் நான் முதலமைச்சர் இடத்துல மேயராக இருக்கிறேன்னா அப்ப சொன்னேன் இந்த விஷயத்தான் சொன்ன இந்த சொன்னேன் மறைந்த மாறனவர்கள் தான் இது பாலம் வருவதற்கே காரணமாக இருந்தார் என்று உடனே இந்த பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பூங்கா இருக்கு பாருங்க அந்த பூங்காக்கு முரசொலி மாறன் பூங்கான்னு பேர் சொன்னார் மேடையில சொன்னார் ஆக எப்படி மாறன் முரசொலி மாறனவர்கள் அந்த பாலம் வருவது காரணமாக இருந்தாரோ அது மாதிரி இந்த பாலம் வருவதற்கு காரணமாக இருந்த இன்னைக்கு நான் உயிரோடு இந்த மேடையில நின்று பேசுகிற வாய்ப்பு முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு ஆற்றுகிற அந்த கடமை இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் அண்ணன் சிட்டி பாப்பு தான் நான் அதைத்தான் நினைச்சு பார்த்து உடனே அவர் பேரை சொன்னேன் இன்னைக்கு அவருடைய பெயரால் மேயர் சி சிட்டி பாபு என்ற அந்த பெயரில் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பாலத்துக்கும் பெயர்கள் வைப்பது உண்டு எத்தனையோ பாலங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு தியாக மரபராக தியாகச் செம்மலாக எமர்ஜென்சி காலத்தில் மிசா சிறையில் நான் முரசொலிமாறனவர்கள் மற்றவர்கள்லாம் அடைக்கப்பட்டிருந்த போது எங்களோடு அடைபட்டு இருந்தவர் ஓராண்டு காலம் அண்ணன் சிட்டி பாபவர்கள் என் மீது விழ இருந்த அடிகளை அவர் மட்டும் குறுக்கே பாய்ந்து தடுத்திருக்காவிட்டால் நான் இல்லை நீங்கள் அந்த கண்காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த உணர்வோடு தான் அந்த நன்றி உணர்வோடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் முன்னால் முதலமைச்சராக நிற்கிறேன் என்று சொன்னால் அந்த நன்றி உணர்வு தான் இந்த பாலத்திற்கு மேயர் சிட்டி பாபு என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறத தவிர வேற ஏற தாழ பத்து வருஷமா இந்த பாலத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம எதிர்பார்த்து இருந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அமையும் போதுதான் இத்தகைய திட்டங்கள் விரைந்து நிறைவேற்றப்படும் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மீனாட்சி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கே கே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் பார் பிஇ பி டெக் பிஆர் எம்இ எம் சிஏ அந்நிய மார்க்